காவிரி நியூஸ் தொலைக்காட்சியின் கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கணேஷ். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வானிலையில் மட்டுமில்ல அரசியல் காலநிலையிலும் கூட ஒரு ரெட் அலர்ட் இருக்கோ அப்படிங்கிற ஒரு அரசியல் புயல் கிளம்பி இருக்கிறது. தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை சந்திப்பதற்கு தூதுவிட்டார். இருவருக்குமான சந்திப்பு நடந்தது. டிடிவியிடம் ஓபிஎஸ் சொன்னார், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடப்பாடி அரசை கவிழ்த்து விட்டு நம்ம இணைந்து ஒரு அரசு அமைக்கலாம் அப்படின்னு ஓபிஎஸ் டிடிவியிடம் பேசினார் அப்படிங்கிற ஒரு தகவலை தங்கத்தமிழ்ச்செல்வன் சொன்னதன் மூலமாக தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் ஒரு அரசியல் புயல் கிளம்பி இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் விமர்சனம் வந்திருக்கிறது. அந்த கருத்திற்கு பல முனைகளில் இருந்தும் ஆதரவும் எதிர்ப்புமாக வாத பிரதிவாதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இது போன்ற ஒரு சூழலில் தான் இது பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்களையும் பேசுவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முன்னாள் எம்பியும் அதே போல காவிரி மேலாண்மை ஆணைய விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அதிமுக வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னதற்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பவருமான திரு கே சி பழனிசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். தீவிரமான அரசியல் கேள்விகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பேட்ட திரைப்படத்துல ரஜினிகாந்த் உங்க ஸ்டைல தான் காப்பி அடிச்சிருக்காரு சொல்றாங்க. அந்த மீம்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? உங்களை மாதிரியே மீச, உங்களை மாதிரியே எல்லா ஸ்டைலும் வச்சுக்கிட்டு பார்த்த நேத்து சொன்னாங்க ஊடகங்கள்ல இருந்து அந்த செய்திகள் வந்து வந்தது. அவரும் புரட்சி தலைவரது ஆட்சியை தான் திருப்ப அமைப்பேன், அமையணும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற கருத்தை தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஒத்த கருத்து தான் இருக்குது. ஒன்று ரெண்டு கருத்துக்கள் மட்டும்தான் எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. அதாவது கலைஞர் படத்தை அதிமுகவினுடைய பொதுக்குழுவில் வைக்கணும், கூட்டங்களில் வைக்கணுங்கிறத தவிர, அதை தவிர வந்து அவரும் புரட்சி தலைவரது ஆட்சி தான் அமையணும் அப்படிங்கிறதுல. அப்போ தொடர் புரட்சி தலைவர் ஆட்சி அமையணும்னு அவர் சொல்லலை, நான் அமைப்பேன்னு சொல்கிறாரு. புரட்சி தலைவர் ஆட்சி அமைப்பேன்னு சொல்றாரு. இல்ல இல்ல, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் புரட்சி தலைவர் ஆட்சியை அமைக்க முடியும். ஒன்று, மற்றவர்கள் அமைத்தால் அது வந்து புரட்சி தலைவர் ஆட்சியாக வந்து இருக்காது. அது வந்து வேணா ஒருவேளை ரஜினிகாந்த் ஆட்சி அமைச்சா அது வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களது ஆட்சியாக தான் வந்து இருக்கும். அதிமுக ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் தான் அது வந்து புரட்சி தலைவர். ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி செய்திகள் வந்ததை போல அதிமுகவிற்கு ரஜினிகாந்த் தலைவராக போகிறார் அப்படிங்கிற செய்திகள் வந்ததை போல அவர் அதிமுகவில் இணைஞ்சு ஆட்சி அமைச்சா அது புரட்சி தலைவர் ஆட்சியாக இருக்குமா? அதாவது இது போன்ற நீங்கள் சொன்னீங்களா ரெட் அலர்ட், இதுகளிலிருந்து இந்த இயக்கத்தை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நான் வந்து அந்த புரட்சி தலைவரது பைலா படி அவர் ஏற்படுத்தி இருக்கிற விதிகளின் படி அடிப்படை உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களித்து இந்த கட்சியினுடைய தலைவர் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை நான் வந்து முன்வைத்து போராடிக்கிட்டு இருக்கிறேன். ஒருவர் தேர்தலில் போட்டி போடணும்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் குறைந்தபட்சம் 5 ஆண்டு காலம் இந்த கட்சியில் வந்து உறுப்பினராக வந்து இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அதிமுகவினுடைய அந்த உள்கட்சி தேர்தல்களில் வந்து போட்டியிட முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைச்சிக்கிறார் அப்படின்னா திரு ஜெயக்குமார் அவர்களை போலவோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை போலவோ எனக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. ஏன்னா அவரை விட நாங்கள் திறமையானவர்கள், நாங்கள் கவர்ச்சி மிக்கவர்கள், மக்கள் வந்து எங்களை ஏற்றுக்கொள்வார்கள். உங்களோட ஸ்டைல அவர் காப்பி அடிக்கும் அளவு இருக்கா? அதிமுக வந்து உறுப்பினர் ஆகலாம். திரு ஜெயக்குமார் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாத்தீங்கன்னா அதிகமா ரஜினிகாந்த் அவர்களை வந்து தாக்கி வந்து பேசுவாங்க. எனக்கு அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை உறுப்பினராக இணைச்சுக்கிறதாக இருந்தால் நிச்சயமா அவர் தன்னை இணைச்சுக்கலாம். 5 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் வந்து அவர் வந்து உறுப்பினராக பணியாற்றினால் அந்த அடிப்படை உறுப்பினர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிற அந்த பொதுச்செயலாளர் தேர்தலில் அவர் போட்டி போடலாம். இதுதான் புரட்சி தலைவர் அவர்கள் வந்து உருவாக்கிய தூரம் சொல்லக்கூடிய நீங்கள். ஆனால் கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இல்லையே. இல்லை, அதாவது இவங்க யாருங்க என்னை வந்து அடிப்படை உறுப்பினர்களிருந்து நீக்கிறதுக்கு? நீங்கள் வந்து முதல்ல அதிமுகவினுடைய புரட்சி தலைவர் ஏன் அப்படி ஒரு விதியை உருவாக்கினார் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். புரட்சி தலைவர் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணா காலத்திலிருந்து கடுமையாக உழைத்து அந்த இயக்கத்தை வந்து ஆட்சி கட்டலுக்கு வந்து கொண்டு வந்தார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடி புரட்சி தலைவர் அவர்களை வந்து அந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்றிட்டாங்க. அப்போ அந்த மன பாதிப்புனால தான் இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர்களை இது போன்ற அந்த பொதுக்குழு இயக்கத்தை விட்டு நீக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த மன அழுத்தத்தில் தான்
அவர் வந்து இந்த அதிமுகவினுடைய விதிகளிலேயே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்பவர் கட்சிக்கு தலைவராக இருக்கிறவர் அடிப்படை உறுப்பினர்களாலே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விதியை அவர் வந்து இன்றைக்கு அன்றைக்கே வந்து உருவாக்கியவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர், அவர் தமிழக அரசியலில் ஒரு மதிக்கப்பட வேண்டிய பேராளுமை அப்படிங்கறதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்க முடியாது. தொடர்ந்து அம்மா அவர்களும் ஆனா அதிமுகவின் அந்த பைலால செய்யப்பட்ட மாற்றங்களை எல்லாம் தேர்தல் ஆணையமே வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதாவது தொடர்ந்து இடையில விட்டு போன ஒரு செய்தியை சொல்லிடுறேன். அம்மா அவர்கள் கூட 2007 அதில் அந்த விதிகளில் ஒரு திருத்தத்தை செஞ்சாங்க. அதாவது புரட்சித் தலைவர் அவர்கள் கொண்டு வந்தது வந்து விதி எண் 20. அம்மா அவர்கள் அந்த விதி எண் 43 பொதுக்குழு என்பது எந்த விதமான மாற்றங்களை வேண்டுமானாலும் செய்யலாம், பொதுச் செயலாளர் பதவி பற்றிய முடிவுகளை தவிர. அப்போ பொதுச் செயலாளர் பதவியில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாதுங்கிறது அதிமுகவுடைய பயிலாலே இருக்குன்றீங்க. ஆமாம், விதி எண் 43 2007 அம்மா அவர்கள் வந்து அந்த திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இப்போ கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் வந்து ஏற்புடையதில்லை. ஏற்புடையது தேர்தல் ஆணையம் ஏற்றிருக்கே இல்லை. அதாவது ஏற்புடையது அல்ல. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த இரட்டைலை சின்னத்தையும் கட்சியினுடைய பெயரையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற ஒரு அனுமதியை திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் திரு இபிஎஸ் அவர்களுக்கும் உண்டான, அதுவும் கூட பார்த்தீங்கன்னா இவர்களை சொல்லி அந்த தேர்தல் ஆணையம் வழங்கலை. அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட இந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் அவரது பெயரில் தான் இதை கொடுத்தார்கள். இந்த ஒருங்கிணைப்பாளரையும் இணை ஒருங்கிணைப்பாளரையும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்வதாக இருந்ததுன்னா அந்த சிம்பிள் ஆர்டர் கொடுத்தாங்க இல்லையா அந்த நவம்பர் மாதத்தில் சென்ற ஆண்டு, அப்போ அதுலேயே வந்து ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி தரல கட்சி, ஏன்னா அது வந்து அதிமுகவுடைய கான்ஸ்டியூஷனில் இல்லை. இல்லை ஆனால் சின்னத்தை வாங்கி விட்டாங்க. நான் சொல்கிறேன், அதாவது அதான் சின்னத்தையும் கட்சியையும் தான் கொடுத்தார்கள். அதை யார்கிட்ட கொடுத்தாங்க? கட்சியினுடைய அவைத்தலைவர் திரு மதுசூதனன் அவர்களான தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்படிங்கிறதுல தான் வந்து கொடுத்தார்கள். அதனால் தேர்தல் ஆணையம் சட்டப்பூர்வமாக இந்த மாறுதல்களை ஏற்றுக்கொள்ளலை. தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதாக இவர்கள் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அது எங்கன்னா அந்த மாற்றப்பட்ட பைலாக்களை தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய வெப்சைட்டில் வந்து லோட் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை இவங்க கொண்டு வந்த அந்த மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு ஜூன் மாதம் 10 ஒரு செய்தி வந்தது. தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு விட்டது அப்படிங்கிற செய்தி ஜூன் மாதம் 10 வந்துருச்சு. அதற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் தான் நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க. இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடி என்னுடைய மனுங்கிறது நீங்கள் பல கிளிப்பிங்ஸில் பார்த்தீங்கன்னால் திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு முன்மொழிஞ்சது அந்த ஜெயா டிவியோட கிளிப்பிங்ஸ் நேற்று எனக்கு அனுப்பிச்சாங்க. அதை சொன்னது திரு ஓபிஎஸ், அதற்கு இடதுபுறம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், வலதுபுறம் வந்து திரு தம்பித்துறை அவர்கள் வந்து இருக்கிறாங்க. நாங்கள் திருமதி சசிகலா அவர்கள்ட்ட வந்து அதற்குரிய ஒப்புதலை வந்து பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதே ஓபிஎஸ் தான் வந்து சொன்னார். ஆகையினால இவர்கள் செய்வதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவர்கள் வந்து பதவியை நோக்கி மட்டுமே பயணிக்கிறவர்கள். இந்த கட்சியினுடைய நலன், எதிர்காலத்தில் வந்து இந்த கட்சி எப்படி இருக்கணும், புரட்சித் தலைவர் வந்து என்ன நோக்கத்திற்காக இந்த விதிகளை உருவாக்கினார், அம்மா அவர்கள் எப்படி இந்த விதிகளை வந்து கட்டி காப்பாத்தினாங்க அப்படிங்கிறத வந்து இவர்களுக்கு வந்து தெரியாது. இவர்களெல்லாம் அந்த நீங்கள் இந்த வைக்கக்கூடிய இந்த எல்லா குற்றச்சாட்டுகளும் நீங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு சொல்லக்கூடியவை. அதுக்கு முன்பாக நீங்கள் ஓபிஎஸ் அவர்களோடு தான் இருந்தீங்க. அதாவது அதுக்கு முன்பாக அப்போ நீங்கள் ஓபிஎஸ் அவர்களோடு இருந்தபோது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரியலையா? அதாவது முதல் முதல்ல திருமதி சசிகலா அவர்கள் வந்து 29/12/2016 அந்த பொதுக்குழுவால் வந்து நியமிக்கப்படுறார் பொதுச் செயலராக. 6/1/2017 நான் முதல் முதலாக தேர்தல் ஆணையத்தில் வந்து பொதுக்குழுவிற்கு இந்த அதிகாரம் கிடையாது, திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலராக நீங்கள் ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி ஆட்சேபனை மனு நான் வந்து தாக்கல் செய்தேன். அன்னைக்கு திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு இபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களை ஆதரித்து அந்த பதவியிலே அமர்த்தியவர்கள். நான் அது வரைக்கும் அந்த ஓபிஎஸ்ஸை வந்து நான் பார்த்தது கூட வந்து கிடையாது, நான் அவரை சந்தித்ததே கிடையாது. அது வரைக்கும் நான் அவரை சந்தித்ததே இல்லை. அவரை நான் முதல் முதல்ல சந்தித்தது வந்து 8/2017 அன்றைக்கு தான் நான் வந்து அவரை சந்தித்தேன். அது எந்த ஓபிஎஸ்ஸை நான் ஆதரித்தேன் என்றால் அவர் தேர்தல் ஆணையத்துக்கு முன்னால் மனு செய்தார். அவர் அந்த வெளியில் வந்து அந்த தர்மயுத்தம்ங்கிற பேரில் அவர் போய் அம்மா நினைவிடத்தில் அமர்ந்த பொழுது அந்த பொதுச் செயலாளராக அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்து முன்வைத்தார்.
அந்த ஓபிஎஸ்ஐ மட்டும்தான் நாங்கள் ஆதரித்தோம். ஆனால் அதற்கு பிறகு திரு இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் இணைகின்ற பொழுது அந்த பொதுக்குழுவிற்கு முந்தைய நாள் செப்டம்பர் 12ஆம் தேதி அந்த பொதுக்குழு நடக்கிறது. செப்டம்பர் 11ஆம் தேதி முதலமைச்சர் அலுவலகத்திலே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் அவர்கள், திரு செங்கோட்டையன் அவர்கள், தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர், திரு சி வி சண்முகம் போன்ற முக்கிய அமைச்சர்கள், திரு ஓபிஎஸ், நான், திரு கே பி முனுசாமி, திரு மனோஜ் பாண்டியன், திரு மைத்ரேயன், திரு நத்தம் விஸ்வநாதன், நாங்கள் வந்து பேசுகிற பொழுது தெளிவாக சொன்னேன், இந்த திருத்தங்கள் எதுவும் செய்யக்கூடாது, நாம் இணையலாம், இணைந்து இரட்டையிலேயே மீட்கலாம், ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்து நாம் அந்த பொதுச் செயலாளருக்குரிய தேர்தலை நடத்த வேண்டும் கருத்தை சொன்னோம். இதே கருத்தை அன்றைக்கு திரு ஓபிஎஸ் அவர்களும் சொன்னார், திரு மனோஜ் பாண்டியனும் சொன்னார், திரு மைத்ரேயனும் சொன்னார், திரு நத்தம் விஸ்வநாதன் சொன்னார். நிலைப்பாட்டை மாத்திட்டு ஒருங்கிணைப்பாளராக அவர் பொறுப்பேற்றுகிறாரு. அதான், அதற்கு பிறகு அந்த செய்தியோ அதுக்கு மேற்கொண்டு நடந்த விஷயங்களோ எங்களுக்கு வரல. நாங்கள் எங்கள் கருத்தை சொல்லிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். அடுத்த நாள் வந்து அந்த பொதுக்குழுவுக்கு வந்து நான் அழைக்கப்படலை, என்னை தவிர மற்றவர்கள் அழைக்கப்பட்டாங்க. எப்படி இருக்குன்னா, நீங்கள் அந்த பேச்சுவார்த்தை முடிந்து வந்த பிறகு இபிஎஸ் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஏதோ ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஆகியிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே அந்த ரகசிய ஒப்பந்தம் ஆயிடுச்சு. ஏன்னா முதல் முதல்ல இந்த அணிகள் இணையணும் அப்படிங்கிற அந்த முயற்சியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நானும் கோவையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் ஒன்றாக வந்தோம். இப்போ வருகிற பொழுது, ஏன்னா நான் திருச்செங்கோடு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது 84-88 நான் சட்டமன்ற உறுப்பினர். அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. 89ல் அவர் வந்து திரு சேலம் கண்ணன் அவர்களோடு அம்மா அவர்களது பெயரில் வந்து ஒரு பேரவையில் தான் அவர் வந்து இந்த கட்சிக்குள்ளேயே வந்து வர்றார். 88ல் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு 89ல் அவர் வந்து நான் அந்த எடப்பாடி தொகுதியில் வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினர், நான் அந்த தொகுதியில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டேன். அப்போ அதிலிருந்து அவர் வந்து எனக்கு பழக்கப்பட்டவர். அப்போ என்கிட்ட வந்து நாங்கள் பேசுகிற பொழுது, அப்போ இது என்ன செய்யலாம் என்ற கருத்துக்கள் வருகிற பொழுது, நான் முதலமைச்சராக அமர்ந்து விட்டேன், என்னுடைய மெஜாரிட்டியை நான் நிரூபித்து விட்டேன், ஆகையினாலே இந்த பதவியை நான் விட்டுத்தர மாட்டேன், மற்றபடி என்ற எந்த மாதிரியான இணைப்பை நடத்தலாம் என்று நீங்கள் திரு ஓபிஎஸ் அவர்களிடத்திலே கருத்துக்களை பரிமாறி நாம் இணைவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று என் இடத்துல சொன்னார். நான் நேராக விமான நிலையத்திலிருந்து சென்று திரு ஓபிஎஸ் அவர்களை சந்தித்தேன். ஓபிஎஸ் அவர்கள் வந்து, நான் தான் முதலமைச்சர், நான் தான் பொதுச் செயலாளர், இந்த இரண்டுக்கும் அவர் சரி என்றால் நாம் இணையலாம், இல்லைனா இல்லை அப்படிங்கிற கருத்தை வந்து சொன்னார். அப்புறம் அதோடு நாம் வந்து விட்டுட்டோம். திருப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு முதலமைச்சர் அவர்கள் வந்து என்னை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அரசியலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு அந்த வெளிப்படை தன்மைகள், அதாவது ஒளிவு மறைவில்லாமல் நம்ம பேசணும், ஒளிவு மறைவில்லாமல் நம்ம காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த வழியில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் கோட்டையிலேயே வந்து சந்திக்கிறேன், நான் ஒன்றும் ரகசியமாக வரணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு கோட்டையிலேயே சென்று நான் முதலமைச்சரை சந்தித்தேன். சந்திக்கிற பொழுதும் சில கருத்துக்கள் பரிமாறப்பட்டது, அதையும் திரு ஓபிஎஸ் அவர்களோடு வந்து சொன்னேன். அப்போ நான் வைத்த முக்கியமான கோரிக்கை என்பது, இந்த தர்ம யுத்தத்தில் லட்சக்கணக்கான தொண்டர்கள், குறைந்தபட்சம் 900,000 பேர் தமிழ்நாடு முழுக்க திரு ஓபிஎஸ் அவர்களை ஆதரித்தவர்கள், அவர்களுக்கு வந்து அந்தந்த பகுதிகளில் குறைஞ்சபட்சம் மாவட்டத்துக்கு ஒரு 5,000 பேர் 10,000 பேருக்கு அந்த பதவிகளை வந்து நம்ம வந்து பெற்றுத்தரணும்னு சொன்னேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்கிட்ட ஒத்துக்கிட்டார். என்ன ஒத்துக்கிட்டாருன்னா, இல்லை தர்ம யுத்தம் அப்படிங்கிறது பதவி வாங்கி தருவதா? இல்லை இல்லை, அதில் அப்படி இல்லை. அந்த கட்சிகள் இணைகின்ற பொழுது, இப்போ திரு மைத்ரேயன் அவர்கள் சொன்னார் இல்லையா, அணிகள் இணைந்தன மனங்கள் இணையலைன்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு இப்போ இந்த இரண்டு கைகளையும் இணைக்கிறோம் அப்படின்னா ஒன்றுக்குள்ள ஒன்று வந்து ஃபிட் ஆகணும். அப்போ ரெண்டு அணிகளும் ஃபிட் ஆகணும் அப்படின்னால் ஒருத்தரை நீங்கள் உயர்வில் வச்சு ஒருத்தரை வந்து தாழ்த்தி வந்து நிறுத்த முடியாது. ஆகையினால அவர்களுக்கு அந்த அதிகார எல்லைகள், அந்த கட்சியினுடைய செயல்படுவதற்கு அவர்களுக்கு எல்லைகளை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். கட்சியில் ஒருவருடைய கை ஓங்கி இருப்பதும் ஆட்சியில் ஒருவருடைய கை ஓங்கி இருப்பதும் அப்படிங்கிற ஒப்பந்தம் தான் இந்த தர்ம யுத்தத்துடைய பயனா? இல்லை, அப்படி இல்லை. தர்ம யுத்தம், நான் முதல்ல இதை வந்து தர்ம யுத்தம்னே சொல்ல மாட்டேன். நாங்கள்லாம் அப்போ நம்பணும் அவர்கிட்ட. இது வந்து ஒரு கர்ம யுத்தம். கர்மம் அப்படிங்கிறது வந்து பதவி,
திரு ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு ஒரு பதவியை பெறுவதற்காக இந்த நாடகத்தை நடத்தியிருக்கிறார். அதை காலதாமதமாக நாங்கள் புரிந்து கொண்டோம். இந்த இணைப்புக்கு பின்னணியிலேயே வந்து பிரதமர் மோடியும் பாரதிய ஜனதாவும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களே? இல்லை, எனக்கு அப்படி தோணலை. அதாவது அவர்கள் வந்து ஒரு ஒரு மூன்றாம் நபர்களாக ஒரு ஆலோசனைகளை வந்து அவர்கள் வழங்கியிருக்கலாமே ஒழிய, இந்த இணைப்பை நேரடியாக திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு தங்கமணி அவர்களோடும் திரு வேலுமணி அவர்களோடும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி, அந்த பேச்சுவார்த்தையில் நடந்ததே என்னன்னா, அவருக்கு என்ன பதவி வேண்டும், திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன பதவி வேண்டும் அப்படிங்கிறத தான் பிரதானமாக வச்சார். இன்னும் சொல்லப்போனால் திரு கேபி முனுசாமி அவர்களுக்கு வந்து அந்த ஒரு துணை ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்துருக்கு, அதற்கே திரு ஓபிஎஸ் அவர்கள் தயாராக இல்லை, அதற்கு அவர் தயாராக இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாங்கள் திரு வைத்தியலிங்கம் அவர்களுக்கு ஒரு கட்சியில் வந்து ஒரு நல்ல பொறுப்பு தருவதாக நாங்கள் வாக்களித்திருக்கிறோம், அவருக்கு அந்த பொறுப்பை வந்து நாங்கள் தரணும், அதனால் உங்கள் அணியில் நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு கொடுங்க அல்லது இவர் மட்டுமே இருக்கட்டும்ங்கிற சூழ்நிலையில் வேண்டா வெறுப்பாக தான் திரு முனுசாமி அவர்களது பெயரை திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து முன்னொழிஞ்சார். அப்படி அது நடக்கலைன்னா, அந்த பொதுக்குழு நடந்த அன்றைக்கு ஒரு அந்த ஓபிஎஸ் அணியில் இருக்கிற எல்லாருமா ஒரு பெரிய புரொட்டஸ்ட்டுக்கு கூட தயாராக வந்து தயாராகிட்டு இருந்தாங்க. அணிகள் இணைந்து விட்டது, மனங்கள் இணையவில்லை அப்படின்னு மைத்ரேயன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதற்கு வலு சேர்ப்பது போல தான் நேற்றைக்கு ஒரு குற்றச்சாட்டு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். ஓபிஎஸ் போய் டிடிவி அவர்களை சந்தித்தார், ஆட்சியை கவிழ்த்து விட்டு நாம இணையலாம்னு சொன்னார் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறார். அதை பார்த்தீங்களா, எப்படி பார்க்குறீங்க? அதாவது திரு மைத்ரேயன் அவர்கள் சொன்ன காலகட்டத்துக்கு வேணால் அது உண்மையாக இருந்திருக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் அது எப்படி ஆயிடுச்சுன்னா, திரு ஓபிஎஸ் என்ற தனி மனிதர் திரு இபிஎஸ் அணியில் போய் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். இப்போ திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார் பாருங்க, 100க்கு 100 அது நடந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ காலகட்டங்கள்லேயே என்கிட்டயே சொன்னார், நீங்கள் அவர் இபிஎஸ்ட்ட கேளுங்க, நம்ம ரெண்டு பேர் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம், நீங்கள் மட்டும் கூட வாங்க, நம்ம அவரை தனியாக இபிஎஸ் அவர்கள் வீட்டில் சேர்ந்து ராத்திரி 11 மணிக்கு மேலே அவரை வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்திக்கலான்னு சொல்லி என்கிட்டயே கேட்டார். மற்ற எல்லாரையும் விட்டுட்டு நம்ம மட்டும் போகலான்னு சொன்னார் அவர். நான் அதாவது அவர் மட்டும் போகிறாரு, அதுக்கு வந்து கொஞ்சம் என்னை ஒருங்கிணைச்சு கூட்டிகிட்டு போக சொல்லி என்கிட்ட கேட்டார். அதாவது அவருடைய அந்த சுபாவங்களில் சொல்கிறோம் அவர் என்ன மாதிரியான அந்த ஒரு, இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க 900,000 தொண்டர்கள் அவர் பின்னாடி நின்னாங்க அந்த தர்ம யுத்தத்தில் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பல தலைவர்கள், பல எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள் எல்லாரும் ஆதரவு தெரிவித்த நிலையில் அப்படி செய்யறதுக்கு அவருக்கு என்ன தேவை இருக்கும்? அவருடைய தேவை ரெண்டு, முதலமைச்சர் பதவி, கட்சியினுடைய பொதுச்செயலர் பதவி, தன் குடும்பத்திற்கு பதவி, தனக்கும் தன் குடும்பத்திற்கும் நிறைய பணம். இதை தவிர திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த கட்சியோ இந்த இவரை நம்பி வந்தவர்களோ அதிமுகவினுடைய தொண்டர்களோ வேறு எதுவுமே அவருடைய கண்ணுக்கு, எப்படி அர்ஜுனனை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, அந்த அர்ஜுனனுக்கு வந்து அந்த புறாவினுடைய அந்த கழுத்து மட்டும்தான், கண்கள் மட்டும்தான் தெரிஞ்சது இருக்கு. அது மாதிரி என்ன கேக்குறீங்க, பார்வைக்கு வந்து நினைக்கக்கூடியவர், நீங்கள் சொல்வது போல அப்படி நினைக்கக்கூடியவர் ஏன் தினகரனை சந்திக்கணும், தினகரனிடம் சென்றால் அது கிடைக்குமா? இல்ல, அப்படி இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப திரு தங்கத்தமிழ் செல்வன் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க முதலமைச்சர் வேண்டாம், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர்னு சொல்லிடுங்க, கட்சிக்கு வந்து திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலராக இருந்துக்கிட்டும் திரு தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலராக நீங்கள் இருந்துக்கங்க அப்படிங்கிற டீல் அங்கே போட்டிருப்பார். கடந்த செப்டம்பர் இறுதியில் திகார் சிறையிலிருந்து தான் வெளியே வந்தபோது அந்த தருணத்தில் தன்னை சந்திப்பதற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தூது அனுப்பினார் அப்படின்னு தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் பதவி பெறுவதற்காக யாரை வேண்டுமானாலும் சென்று வந்து சந்திப்பார். இதில் வந்து மற்றவர்களுக்கு இது வந்து ஆச்சரியமாக இருக்கலாம், அவரை பற்றி முழுமையாக நான் அறிந்து கொண்டதுனால எனக்கு இதில் வந்து எந்த விதமான ஆச்சரியங்களும் கிடையாது. ஏன் நடந்திருக்கும்ன்றீங்க? நிச்சயமாக நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனு தான் நான் கருதுகிறேன். ஏன் அப்படி இல்லைன்னா, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அவரே மறுக்கலாம்ல, அவரே அவருடைய நேத்தைய ரியாக்ஷன் என்ன, இதெல்லாம் கடந்த கால விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போறார். அவர் வந்து ஆணித்தரமாக இல்லை, நான் சந்திக்கவே கிடையாது. தங்கமணி அவர்கள் மறுத்திருக்கிறாரு. ஏங்க, ஓ பன்னீர்செல்வத்துக்கு இவர் தங்கமணி என்ன ஸ்போக்ஸ் பர்சனா? ஏன் ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு பேச தெரியாதா?
அப்போ அவர் துறையில் வர்றது எல்லாத்தையும் வந்து என்ன தங்கமணிட்டு கொடுத்துட்றாரா? அவருக்கு வாய் பேச தெரியல. அவர் மறுக்காததே இதில் இருக்கிற உண்மையை வெளிப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோதான். யோகியராக இருந்தால் திரு ஓ பன்னீர்செல்வம் வந்து நேருக்கு நேர், எப்பா தினகரன், தங்கத்தமிழ் செல்வன், வாங்க எல்லா மீடியாவும் வாங்க, இதான் நானும் வர்றேன், நிற்போம், சொல்லுவோம், ஆதாரத்தை வை, நான் இல்லைன்னு நான் ஏன் ஆதாரத்தை வச்சு மறுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து செய்யலாம்ல. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம்னு, டிடிவி தினகரன் இன்னும் சொல்ல போனால், மூன்று பேர் மேலேயும் விமர்சனங்களை முன்வைக்கும் போது அப்போ அதிமுகவை வந்து ஒரு தலைவராக முன்னெடுத்து சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் அப்போ அடுத்த தலைவர்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பினர்களுக்கு இருக்குது. அப்போ அதிமுகவுடைய தலைமைக்கு நீங்களும் முன்னிற்கிறீர்களா? யார் வேணாலும் நிற்கலாங்க, நான் உள்பட யார் வேண்டுமானால் தலைமையேற்க நினைக்கிறீர்களா? நான் உள்பட 1.5 கோடி தொண்டர்களுக்கும் அந்த தகுதி இருக்கிறது நிச்சயமா. அதிமுக இருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்களுக்கு இருக்குது. இவர்களை எதிர்த்து போராடுவதற்காகவாவது அந்த அடிப்படை தொண்டர்களுக்கு இப்படி ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காகவாவது நிச்சயமாக நான் போட்டியிடுவேன். திரு கேசிபி, நான் இன்னொரு முறை அதாவது இன்னும் தெளிவாகவே கேட்டுறேன், பொதுச் செயலாளர் தேர்தல் நடந்தால் நான் போட்டியிடுவேன். அடிப்படை உரிமை உறுப்பினர்களுக்கு இந்த உரிமை இருக்கிறதுன்னு எப்போ நிலைநாட்ட முடியும்? ரெண்டு பேர் போட்டி போட்டால் தானே வந்து அதை வந்து நிலைநாட்ட முடியும். அப்போ நிச்சயமாக நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவேன். 72லிருந்து இந்த இயக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு, கிளை அளவில் இருக்கிறவங்களுக்கு கூட இதைவிட நல்ல எண்ணங்களும் இயக்கத்தின் மீது பற்றுதல்களும் நன்றாக இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பும் குற்றமற்ற ட்ராக் ரெக்கார்டு, எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகாதவர்களாக, எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் மத்திய அரசாங்கத்தின் மூலமாகவோ மற்ற தேசிய கட்சிகள் மூலமாகவோ வருகிற அந்த அச்சுறுத்தல்களை தாங்கி நிற்பவர்களாக எதிர்த்து சொல்ற கிரைடீரியாவை பார்த்தா பல எம்எல்ஏ எம்பிக்களே வந்து தகுதி இல்லாதவங்க தானே அடிப்படை. சார், நீங்கள் இன்றைக்கு பதவிகளில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? அதிகபட்சம் போச்சுன்னா எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர்ஸு, பொதுக்குழு, செயற்குழு எல்லாம் சேர்த்துனீங்கன்னா 2500 பேர், 3000 பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம். அப்போ அந்த 1.5 கோடி பேரில் 3000 பெருசா, அந்த மீதம் இருக்கிற அந்த எண்ணிக்கை வந்து பெருசா, நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா மற்றவர்கள் எப்போ வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? தேவையான யாரும் வந்ததாக தெரியும், வருவாங்க எல்லாருமே வந்து. எந்த விதமான உள்ள எந்த சத்தமுமே இல்லையே? நிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் வந்து எந்த சத்தமும் இல்லைன்னு அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஏன் பொதுச் செயலாளர் தேர்தல் வைக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ திருமதி சசிகலா அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து மாற்றிக்கிட்டாங்க. இப்போ டெல்லி அந்த தேர்தல் வழக்கில் கூட பொதுச் செயலாளருக்கு தேர்தல் வைக்கிறதுக்கு நாங்கள் தயார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க ஏன் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்து வரமாட்டேங்கிறாங்க? வந்திருக்கிறாங்கன்னா அரசியல் ரீதியால், அதாவது அந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவர்களது வழக்கறிஞர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, அதை வச்சு நான் சொல்கிறேன். அப்போ இவர்கள் ஏன் வந்து என்னுடைய மனுவிற்கு அப்பீல் எடுத்துகிட்டு போகிறாங்க டிவிஷன் பெஞ்சுக்கு? ஏன் இன்றைக்கு கூட அந்த தேர்தல் ஆணையத்தில் அவங்க சொல்லாமே நாங்கள் வந்து இதை ஏற்றுக்கிறோம், பொதுச் செயலாளருக்கு நாங்கள் வந்து தேர்தல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாமே, ஏன் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க? புரட்சி தலைவர் உருவாக்கிய பைலாவை அம்மா அவர்கள் நெறிமுறைப்படுத்தி அதன்படி நடைமுறைக்கு கொண்டு வந்த அந்த பைலாவை மாற்றுவதற்கு இவர்களுக்கு அது அருகதையோ ஒரு உரிமையோ கிடையாது. இவர்கள் வந்து அதை செய்திருக்கக்கூடாது. இப்பொழுதாவது தங்கள் தவறுகளை அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அப்போது பொதுச் செயலாளர் பதவியை நீக்கியது செல்லாது அப்படின்னா, சசிகலா அவர்களை வந்து பொதுச் செயலாளராக அறிவித்ததை வந்து அவங்க ரத்து பண்ணாங்களே, அதுவும் செல்லாது அப்படின்றீங்களா? அப்போ சசிகலா அவர்கள் தான் பொதுச் செயலாளர் சொல்றீங்களா? என்னுடைய மனுவில் 3 கோரிக்கைகளை வந்து நான் தேர்தல் ஆணையத்தில் வச்சிருக்கிறேன். 1, விதி 43 விதி 20 அடிப்படை உறுப்பினர்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும். விதி 43 பொதுக்குழுவிற்கு பொதுச் செயலாளர் சம்பந்தமாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடிய உரிமை வந்து கிடையாது. இந்த ரெண்டையும் கோடிட்டு காட்டி ஆகையினால் திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக அந்த பொதுக்குழு நியமித்தது செல்லாது. இது 1. 2, அதே அடிப்படையில் பொதுச் செயலாளர் சம்பந்தமாக இவர்கள் ஏற்படுத்திய திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது, செல்லத்தக்கது அல்ல. ஏன்னா அதுலேயே இன்னொரு குறை இருக்குது. இது எல்லாமே இவங்க என்ன போடுறாங்கன்னா, திஸ் கம்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1976. இது இந்த திருத்தங்கள் எப்போ இருந்ததுன்னா 1976 வருடத்திலிருந்து
அமலுக்கு வருகிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள், இன்றைக்கு கூட நீங்கள் அதை போய் பாருங்கள், தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் போய் இவர்கள் அதை திருத்தங்களை பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ் டேட் இஸ் கம்ஸ் இன் டு எஃபெக்ட் ஃப்ரம் 1976. அப்போ 1976 ஆண்டிலிருந்து இந்த உத்தமர் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர். அப்போ அம்மா அவர்கள் வந்து இதில் பொதுச் செயலராக வந்து இல்லை. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித்த முதல்ல அந்த தேதியில் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களே கிடையாதுங்க. புரட்சி தலைவர் கையெழுத்திட்ட உறுப்பினர் அட்டையை இவங்க ரெண்டு பேரத்தையும் காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ எனக்கு நான் பேசுகிறேன்னா எனக்கு ஒரு அருகதை இருக்குது. புரட்சி தலைவரால் நான் அங்கீகரிக்கப்பட்டு கட்சி பதவி வழங்கப்பட்டவன், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். இவர்களுக்கு புரட்சி தலைவரால் கையெழுத்து போட்ட உறுப்பினர் அட்டை வழங்க சொல்லுங்க, காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். இவரெல்லாம் அன்றைக்கு வந்து அரசியல் களத்திலேயே இல்லாதவங்க. எம்ஜிஆர் அவர்களைப் போலவோ ஜெயலலிதா அவர்களைப் போலவோ அந்த அளவுக்கு ஒரு பேராளுமை மிக்க அந்த கரிஸ்மெட்டிக் லீடர் இந்த 1.5 கோடி தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா, அந்த 1.5 கோடி பேரையும் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கக்கூடிய அந்த பேராளுமை மிக்க தலைவர் ஒருவர் அதிமுகவுக்குள்ள பொதுச் செயலாளராகும் அளவிற்கு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? சரி, நீங்கள் சுயநலவாதியாக இல்லாமல் இருந்தீங்கனாலே போது, நீங்கள் யாரையும் போய் ரூமில் போட்டு அடைச்சி கட்டுப்படுத்தி வைக்கணுங்கிற அவசியமே இதில் இல்லை. நீங்கள் சுயநலமற்றவர்களாக, நீங்கள் நேர்மையானவராக, நீங்கள் புரட்சி தலைவர் அவர்கள் மீதும் அம்மா அவர்கள் மீதும் உண்மையான விசுவாசம் கொண்டவர்களாக, இந்த இயக்கம் பல நூறாண்டுகளுக்கு வாழையடி வாழையாய் செழித்து வளர வேண்டும் என்ற எண்ணம் உடையவராக இருந்தாலே அத்தனை கட்சிக்காரங்களும் உங்களோட வந்து அனுசரித்து சென்று விடுவார்கள். உங்களுக்கு அந்த சுயநலம் தலை தூக்குகிற பொழுது தான் நீங்கள் அடுத்தவங்களை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம். இப்போ என்ன என்ன எதுக்கு கட்சி விட்டு நீக்கிறாங்க? அவர்களுக்கு சுயநலம். நான் சொன்ன கருத்துங்கிறது இவர்களுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இப்போ திரு தம்பித்துறை அவர்கள் கூட இப்போ நம்ம சமீபத்தில் சொல்லியிருப்பார், 40 தொகுதிகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக போட்டியிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை, நீங்கள் சொன்ன கருத்து சரியா? ஏன்னா ஒரு தொலைக்காட்சியில் பேசும்பொழுது கட்சியுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத வந்து தலைமை கிட்ட கேட்காம இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்களே ஒரு நிலைப்பாட்டை கட்சிக்காக எடுப்பது சரியா? இல்லை, அதாவது நாங்கள் அந்த இணைக்கிற பொழுதும் சரி, அந்த தேர்தல் அந்த இணைந்த பொழுது அந்த பொதுக்குழுவில் ஏற்றப்பட்ட அந்த தீர்மானங்கள்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த கட்சிக்கு ஒரு உயர்மட்ட குழு ஏற்படுத்தப்படும். அந்த உயர்மட்ட குழுவில் 15 பேர் இருப்பாங்க, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், 2 துணை ஒருங்கிணைப்பாளர். அது போக இபிஎஸ் அணியில் 6 பேர், ஓபிஎஸ் அணியில் 5 பேர். இந்த 15 பேர் சேர்ந்து தான் கட்சியினுடைய கொள்கை முடிவுகளை எடுப்பார்கள் என்ற ஒரு நிலை இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த குழு அமைக்கப்படலை. அன்றைய காலகட்டங்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்றால், இப்போ அதுதான் உதாரணத்துக்கு சொன்னேன், இப்போ திரு தம்பித்துறை அவர்கள் கூட சமீபத்தில் சொன்னார், 40 தொகுதிகளிலும் அதிமுக தனித்து போட்டியிடும்னு. புரட்சித் தலைவர் காலத்திலையும் சரி, அம்மா காலத்திலையும் சரி, ஒரு பொதுக்குழு நடக்கும், செயற்குழு நடக்கும், அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. தேர்தலில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை நாங்கள் பொதுச் செயலாளருக்கு வழங்குகிறோம். கூட்டணி பற்றியோ வேட்பாளர்கள் பற்றியோ எல்லா சகல அதிகாரங்களையும் நாங்கள் வழங்குகிறோன்னு சொல்லி ஒரு தீர்மானம் வந்து போடுவாங்க. அதற்கப்புறம் தான் அவர்களே செயல்படுவாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து திரு தம்பித்துறை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார், நான் திரு தம்பித்துறை சொன்னது நான் தவறுன்னு சொல்ல வரல, அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். அப்போ திரு தம்பித்துறை அவர்களும் 84 தான் முதல்ல நாடாளுமன்றம், உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக தான் அதை சொன்னீங்க. இவர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லாவிட்டால் இவர்கள் அதை கிளாரிஃபை பண்ணியிருக்கலாம். அது வந்து திரு கே சி பழனிசாமி அவர்களது தனிப்பட்ட கருத்து, கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் உயர்மட்ட குழுவை கூட்டி. நீங்கள் கூட மேலிடத்தில் அதை கிளாரிஃபை பண்ணியிருக்கலாம். ஏன்ட்ட யார் ஏங்க, நான் காலையில் அந்த விவாதத்தில் கலந்துட்டு நான் ஃப்ளைட்டு பிடிச்சி கோயம்புத்தூர் போயிட்டேன், போய் இறங்கி கொஞ்ச நேரத்தில் பார்த்தா என்னை நீக்கினதாக இவங்க வந்து அறிவிப்பு வருது. குறைந்தபட்சம் என்னிடத்தில் ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க, அது நம்ம கட்சியினுடைய நிலைப்பாடு இல்லை, இதை நீங்கள் வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். அல்லது என்கிட்ட வந்து இது எந்த அடிப்படையில் நீங்கள் இது மாதிரி சொன்னீங்க, யாரோ அப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா, நீங்கள் வந்து கட்சியிலிருந்து ஒரு 50 கோடி ரூபாய் வந்து கடன் தொகை கேட்டதாகவும், அதை கொடுக்காத நிலையில் வந்து நீங்கள் கட்சிக்கு ஒரு தர்ம சங்கடம் ஏற்படுத்துவதற்காக இது போன்ற சொன்னதாகவும் கூட செய்திகள் வந்தது. யாருக்கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லி சொல்லுங்களேன்.
இல்லை கட்சியிலிருந்து தகவல் சொன்னாங்க. நான் சொல்றதுங்க, கட்சியிலிருந்து சொன்ன ஆளை கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்தி இந்த ஆள் தான் சொன்னான்னு சொல்லி சொல்லுங்க. யார்கிட்ட நான் கேட்டேன்? இன்றைக்கு வரைக்கும், இன்றைக்கு வரைக்கும் இந்த இயக்கத்துக்காக என் கை காசை செலவு பண்ணியிருப்பினை ஒழிய இவர்கள் மூலமாகவோ அல்லது யாரது மூலமாகவுமோ ஒரு ரூபாய்க்கு கூட இந்த கட்சியினால் நான் பலன்களை எதிர்பார்த்தது இல்லை. என்னுடைய விசுவாசமெல்லாம் புரட்சி தலைவர் எனக்கு கட்சி பதவி கொடுத்தார். புரட்சி தலைவரால் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டேன். அம்மா அவர்களால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டேன். அந்த விசுவாசத்திற்காகத்தான் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து எந்த பதவி இல்லாவிட்டாலும் இந்த இயக்கத்தில் இருக்கிறேன். அதே போல் இன்றைக்கும் என்றைக்கும் இந்த இயக்கத்துக்கு சோதனை வந்த காலகட்டங்கள் எல்லாம் 96லேருந்து 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்துக்கு மிகப்பெரிய சோதனையான காலம். அன்றைக்கு நான் அம்மா அவர்களோடையே இருந்தேன், பாய்ஸ் கார்டன்லேயே இருந்தேன் அந்த காலகட்டங்களில். அது பற்றிய எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸும் என்கிட்ட வந்து இருக்குது. அதே மாதிரி 2010 ஒரு சோதனையான காலகட்டங்கள் வந்து இருந்தது, அன்றைக்கு நான் வந்து இருந்தேன். அதே மாதிரி இப்போ அம்மா அவர்கள் இறந்ததற்கு பிறகு ஒரு சோதனையான காலகட்டங்கள் வந்து இருந்தது. இந்த சோதனையான காலகட்டத்தில் நான் எனக்கு எதுவுமே யாருக்கிட்டையும் கேட்கல. இதெல்லாம் எங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து என் மூஞ்சி பார்த்து சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம், இவர் என்கிட்ட வந்து 50 கோடி ரூபாய் கேட்டாருன்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லோருக்கும் ஒரு விலை இருக்கிறது என்று நினைத்தார். அவரால் என்ன விலை கொடுத்து வாங்க முடியலை. அதனால தான் இந்த மாதிரியான செயல்பாடுகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே அவரை சொல்ல சொல்லுங்கள், ஓபிஎஸ் அவரை சொல்ல சொல்லுங்கள். அவர் அணியில் இருந்த பொழுதே டெல்லிக்கு தேர்தல் ஆணையத்துக்கு போகிறான்னா என் காசில் நான் டிக்கெட் போட்டு நான் தேர்தல் ஆணையத்துக்கு போவேன், என் காசில் நான் வக்கீல் வச்சு அந்த வழக்கை வந்து நான் வந்து நடத்துவேன். ஒரு ஓபிஎஸ் வீட்டில் 2 டீ கொடுத்தாங்கன்னா குடிச்சிருப்பேன். அது இப்போ பல நேரங்களில் கூட வந்து தனியாக முதலமைச்சரோட பல மணி நேரங்கள் வந்து பேசியிருக்கிறோம். ஏதாவது ஒரு இடத்துல எனக்காக இந்த விஷயத்தை அவர் வந்து கேட்டார், இந்த 50 கோடி ரூபாய் கேட்டாருன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். சார், எந்த இயக்கம் தன்னுடைய கட்சிக்காரர்கள் இடத்துல காரியம் நடப்பதற்காக காசு கேட்குறாங்களோ அவர்கள் நல்ல தலைவர்கள் அல்ல. இவர்கள் இன்றைக்காகத்தான் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. குட்கா விவகாரத்தில் நீங்கள் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் சசிகலா அவர்களையும் விசாரித்தால் இன்னும் நிறைய உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, எந்த அடிப்படையில் அந்த கருத்தை சொன்னீங்க? ஒன்று, அந்த இன்கம் டேக்ஸோட அந்த கடிதம் திருமதி சசிகலா அவர்களது அறையிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்குது, இன்கம் டேக்ஸினுடைய அந்த கடிதம். ரெண்டாவது, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான காலகட்டங்களில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அன்றைக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து இவரோட கட்டுப்பாட்டில் தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி நானே கூட ஒரு முறை திரு ஓபிஎஸ் அவர்களது கோட்டையில் அவரோட அறையில் இருக்கிற பொழுது இந்த வியாபாரி புகையிலை வியாபாரிகள் சங்கத்தை சார்ந்து ஒருத்தர் வந்தாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து நானும் அங்கே இருக்கிறத வந்து கவனிக்கலை. ஏன்னா நான் வந்து ஐ கேனாட் பி டேக்கன் இட் ஆஸ் கிராண்டட், என் மனசுக்கு பிடிச்சா அதை சரின்னு எடுத்துப்பேன், என் மனசுக்கு பிடிக்கலைன்னா யார் சொன்னாலும் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். அப்போ அந்த குட்கா அந்த ஜியோவில் சில திருத்தங்களை கேட்குறாங்க. இவர் அப்போவே வந்து திரு விஜயபாஸ்கர் அவர்களை தொடர்பு கொண்டு இவங்க வருவாங்க, கொஞ்சம் இதை செய்ய முடியுமா பாருங்கள் என்ற ஒரு தகவலை வந்து அவர்கிட்ட சொன்னார். நிச்சயமாக திரு ஓபிஎஸ் அவர்கள், அப்போ அவருக்கும் இதில் வந்து தொடர்பு இருக்குதுன்னு நீங்கள் குற்றம் சொல்ல வரல. அந்த காலகட்டங்களில் முதலமைச்சராக அவர் இருந்திருக்கிறார். இந்த கடிதம் திருமதி சசிகலா அவர்களது அறையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களும் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள். ரெண்டாவது, அன்றைக்கு காவல்துறையினுடைய ஆணையராக இருந்த ஜார்ஜ் அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் குற்றம் நடந்தது உண்மை அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை, இது வந்து தவறான தகவல் அப்படின்னு அவர் வந்து சொல்லலை. திரு ஜார்ஜ் அவர்கள் யார்? அவர் அன்றைய காலகட்டத்தில் சென்னையினுடைய உயர்ந்த காவல்துறையினுடைய பொறுப்பில் இருக்கிறவரே என்ன ஒப்புதல் வாக்கு மூலம் சொல்கிறாரு இந்த குற்றம் நடந்தது உண்மை. விஜயபாஸ்கர் அவர்கள் நான் குற்றமற்றவன் அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும்னு சொல்கிறாரு. இல்லை, அவர் என்ன தைரியத்தில் சொல்லலாம், இது வந்து என்னுடைய அனுமானம்னா, ஒரு அமைச்சருடைய அதிகார வரம்பு என்பது அந்த ஜியோ பாஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு உண்டான ஆர்டர் தான் போட முடியும். திரு விஜயபாஸ்கர் போய் கடை கடையாக வந்து குட்கா விற்கிறாங்களான்னு தேடி
அந்த ரைடு பண்ணுற அதிகாரம் வந்து அமைச்சருக்கு வந்து கிடையாது, அவர் செய்ய முடியாது. அதை வந்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த உணவு வளங்கள் துறை, சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவங்க தான் வந்து அதை செய்யணும். அதில் நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி வந்ததுன்னா அவர்கள் தான் குற்றவாளிகளாக ஆக்கப்படுவாங்க. அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அந்த ஜியோ லெவலில் தான் இருக்கும். ஆனால் இந்த வழக்கில் எப்படி விஜயபாஸ்கரை நேம் பண்ணுறாங்கன்னா, அந்த இன்கம் டேக்ஸுக்கு அவர் பணம் கொடுத்த லிஸ்ட்டில், பணம் பெற்ற லிஸ்ட்டில் ஹெச்எம் ஹெல்த் மினிஸ்டர் அப்படின்னு இருக்கிறதுனால குற்றம் சாட்டப்படுகிறார். ரெண்டாவது, அது வந்து இப்போ சிபிஐ விசாரணையில் இருக்குது. விசாரணையில் ஹெட் மாஸ்டராகவும் இருக்கலாம். அதாவது நான் சொல்றது இல்லை, அது இருக்கலாம், அது வந்து விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ நானும் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள், திருமதி சசிகலா அவர்கள் குற்றவாளிகள்னு நான் சொல்லலை. அவர்களும் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள், விசாரிக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா அந்த கடிதம் திருமதி சசிகலா அவர்களது அறையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குது. அந்த காலகட்டத்தில் திரு ஓபிஎஸ் அவர்கள் பொறுப்பில் இருந்திருக்கிறார் முதலமைச்சராக. அந்த அடிப்படையில் அவர்களை வந்து விசாரிக்கணும். விஜயபாஸ்கர் அவர்கள் பதவி விலகி இந்த வழக்கை சந்திக்க வேண்டும், ஒரு குற்றத்திற்கு உள்ளானவர் எப்படி பதவியில் இருக்க முடியும் அப்படிங்கிற அவர் மட்டும் கோரிக்கைகள் எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்படுகிறது. அப்படி இல்லை, அவர் மட்டுமே வந்து அல்ல. திரு ஓபிஎஸ் அவர்கள் மீது பார்த்தீங்கன்னா, அந்த விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அந்த வழக்கை விசாரிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றமே வந்து உத்தரவிட்டிருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. திரு வேலுமணி அவர்கள் மீது அந்த வழக்கு வந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இவர்கள் வந்து அந்த, அதே மாதிரி திரு விஜயபாஸ்கர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு 33 அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குங்கிறார். அது வந்து ஸ்டாலின் சொன்னதுக்கு நீங்க அவரிடத்தை கேட்கணும், இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள்ட்ட நீங்க வந்து கேட்கணும். என்னுடைய நோக்கமெல்லாம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒரு அரசாங்கம், ஊழலற்ற அரசாங்கமாக, ஒரு நேர்மையான அரசாங்கமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கணும். அந்த அடிப்படையில் இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்ட அமைச்சர்கள் பதவி விலகி அந்த வழக்கை அவர்கள் சந்திப்பதில், நீங்கள் சொல்றது வந்து இப்போ முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாரையுமே சொல்றீங்க. அதாவது இவர்கள் தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு எனக்கு வந்து தெரியல. ஏங்க, ஒருவர் அமைச்சர் அவருடைய மிக நெருங்கிய உறவினர் அதே துறையில் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து வந்து செய்கிறாரு. நான் இதை பல விவாதங்களில் கூட நான் வந்து சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நீதிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நடைமுறை இருக்குது. ஒரு 25 வருஷமாக வந்து கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அவருடைய உறவினர் ஒருவர் வந்து நீதிபதி ஆகியிருப்பார். நான் 25 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இவர் உறவினராக இருந்தாலும் என்னுடைய ப்ராக்டிஸை வந்து நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த உறவினர்களுக்கு முன்னாடி போய் நீங்கள் வந்து அப்பியர் ஆகணுமா அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆக மாட்டார்கள். அப்படி ஆவது அந்த நீதிமன்றங்களுடைய நெறிமுறை அல்ல. அதே போல் இவர்களுக்கு உறவினர்களாக இருந்திருக்கலாம், ஆனால் என்றைக்கு அந்த துறைக்கு இவர்கள் அமைச்சராக இருக்கிறார்களோ, இவர்களது துறையில் இவர்களது உறவினர்கள் அந்த ஒப்பந்தங்களை எடுத்து செய்கிற பொழுது அது குற்றம் ஆகத்தான் கருதப்படும். ஒருவர் அமைச்சராகவோ அல்லது வந்து முதலமைச்சர்னே இருக்கட்டுமே, ஒருவர் அமைச்சராக இருக்கும்பொழுது அவருடைய உறவினர்களுக்கு வந்து ஒரு டெண்டர் கிடைக்குது அப்படின்னா இவரால் தான் கிடைத்தது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? தகுதி அடிப்படையில் கூட கிடைச்சிருந்திருக்கலாம். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உறவினராக இருக்கிறவர்கள் இடத்துல அவர்கள் அமைச்சர்களாக இருக்கிற பொழுது அந்த உறவினர்கள் அங்கே செய்யக்கூடாது அந்த ஒர்க் வந்து. நீங்கள் ஒன்றுமே இல்லை, கார்த்திக் சிதம்பரம் வழக்கு எடுத்துக்கோங்களேன். நான் இது பல விவாதங்களை நான் சொல்லிட்டேன். அதாவது கார்த்திக் சிதம்பரம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிஏ படிச்சிருக்கிறாரு, வெளிநாடுகளில் தொழில்கள் வந்து செஞ்சுருக்கிறாரு. அவர் வந்து ஒரு கன்சல்டன்சி கம்பெனி நடத்துகிறாரு. அந்த கம்பெனிக்கு கூட கள்ளப்பணமாக வாங்கலை, டிமாண்ட் டிராஃப்டை தான் வாங்கியிருக்கிறாரு. வெளிப்பார்வைக்கு பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான தவறுகளும் கிடையாது. ஆனால் எந்த இடத்துல இது குற்றமாக லஞ்சமாக கருதப்படுதுன்னா, அப்போ அமைச்சர் மகன் அதே துறையில் கன்சல்டன்சி செய்கிற இடத்துல தான் அவர் இன்றைக்கு குற்றவாளியாக ஆக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். பன்னீர்செல்வம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளரானதே செல்லாது, பொதுச் செயலாளர் பதவியை வந்து இவங்க நீக்கியதே செல்லாது அப்படின்னு சொல்லும்பொழுது, நீங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதும் செல்லாது அப்படிங்கும்போது நீங்க இன்னும் அதிமுகவில் தான் இருக்கீங்க நிச்சயமாக. அப்படி பார்க்கும்பொழுது உங்கள் சொந்த கட்சியின் மேலேயே நீங்க வந்து இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்கிறீர்களா? சொந்த கட்சியின் நற்பெயரை நீங்க வந்து, நான் கட்சி மேலேயே சொல்லலைங்களே. நான் சொன்னது திரு ஓ பன்னீர்செல்வம், திரு எடப்பாடி பழனிசாமி, திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு விஜயபாஸ்கர் என்ற 5 தனி நபர்கள்
இந்த அஞ்சு தனி நபர்களை தான் சொல்கிறனே ஒழிய இதை தாண்டி என்னுடைய இயக்கத்தையோ கட்சியையோ கட்சி தொண்டர்களையோ நாங்கள் எதுவுமே வந்து சொல்லலையே. இந்த அஞ்சு பேர் மட்டும்தான் அதிமுகன்னு கிடையாது. நீங்கள் அனைமே எந்த அடிப்படையில் சொல்கிறீங்கன்னா, இவர்கள் வந்து அந்த பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க, ஜெயா டிவி கட்சியின் வசம் ஒப்படைக்கப்பட வேண்டும், நமது எம்ஜிஆர் பத்திரிகை கட்சி வசம் ஒப்படைக்கப்பட வேண்டும், இது கட்சியின் சொத்து அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டாங்க. இன்றைக்கு இவர்கள் துவங்கியிருக்கிற அந்த பத்திரிகை, இன்றைக்கு இவர்கள் துவங்கியிருக்கிற அந்த தொலைக்காட்சி யார் பேரில் இருக்குது? திரு ஓ பன்னீர்செல்வம், திரு சி வி சண்முகம், எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி இவங்க பேர்களில் தான் வந்து இருக்குது. அப்போ ஒரு நல்ல தலைவர்களாக இருக்கிறவர்கள் நம்ம அடுத்தவர்களை கை நீட்டி என்ன தவறுகளை குற்றம் சாட்டுகிறோமோ அந்த தவறை நாம் குறைந்தபட்சம் செய்யாமல் இருக்கணும். நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவில் தீர்மானம் போடுறீங்க, கட்சி சம்மந்தப்பட்ட பத்திரிகையும் கட்சி சம்மந்தப்பட்ட தொலைக்காட்சியும் கட்சி பெயரில் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு இவர்களால் துவங்கப்படுகிற அந்த கட்சி அஃபீஷியல் பத்திரிகையும் அந்த கட்சியோட அஃபீஷியல் தொலைக்காட்சியும் யார் பேரில் இருக்குது? இவங்க அஞ்சு பேர்த்த பேரில். அதே தவறு தான் இவங்களும் செஞ்சுருக்காங்க. அதே தவறு தான் இவர்கள். அப்போ திருமதி சசிகலா அவர்களை எந்த காரணங்களுக்காக நாங்கள் எதிர்த்தோமோ அதே காரணங்களுக்காக இவர்களும் எதிர்க்கப்பட வேண்டியவர்கள். இதில் இன்னொரு இதுவும் பாருங்களேன், திரு வேலுமணி அவர்கள் இன்னொரு விளக்கத்தை சொன்னார். திரு சந்திரசேகர் அவர்கள் வந்து இந்த பத்திரிகையை வந்து நடத்துகிறாரு, இந்த தொலைக்காட்சியை நடத்துகிறாரு, அதனால் எல்லாரும் குற்றச்சாட்டுறாங்க. இது வந்து திரு தினகரன் அவர்களை பற்றி திருமதி சசிகலா அவர்கள் வந்து எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரியாக இருக்குது. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே போகிற பொழுது தங்களது நிலையை மறந்துடுறாங்க, நிதானத்தை வந்து இழந்துடுறாங்க. கட்சியினரோடு பேசக்கூடிய ஒரு ஃபேஸ்புக் லைவ் நேற்றுக்கு நீங்கள் செய்தீங்க, அதில் வந்து டிடிவி தினகரன் அவர்களோடு நீங்கள் இணையணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. நீங்கள் வந்து ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமின்னு இருவரையும் எதிர்க்கிறீங்க அப்படின்னா, கே சி பழனிசாமி அவர்கள் தினகரன் அவர்களோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது நான் வந்து திரு ஓ பன்னீர்செல்வம், திரு எடப்பாடி பழனிசாமி என்ற இரண்டு தனி மனிதர்களை எதிர்த்து நான் வந்து இந்த போராட்டம் வந்து நடத்தலை. என்னுடைய போராட்டம் வந்து புரட்சி தலைவரது அந்த விதியின்படி அடிப்படை உறுப்பினர்கள்ட்ட கொடுக்கப்பட்ட அந்த உரிமை, அதாவது இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, அதிமுகவில் சர்வ வல்லமை படைத்த அதிகாரம் மிக்க ஒரு பதவி எது? பொதுச்செயலர் பதவி. அந்த பதவியில் ஒருத்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம், அப்போ இதை விட சர்வ வல்லமை படைத்தது அந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? 1.5 கோடி அடிப்படை உறுப்பினர்கள்ட்ட இருக்குது. அப்போ அந்த உரிமை அவர்களிடத்திலிருந்து இன்றைக்கு இந்த இருவரும் பறித்திருக்கிறார்கள், திருமதி சசிகலா அவர்களும் பறித்திருக்கிறார்கள். அப்போ இதைத்தான் நான் வந்து எதிர்க்கிறேன். இப்போ நாளையே பொதுச் செயலருக்கு ஒரு தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தேர்தலில் எல்லோரும் போட்டியிடுறாங்க, சசிகலா போட்டியிடுறாங்க, நான் போட்டியிடுறேன், ஓபிஎஸ் போட்டியிடுறாரு, இபிஎஸ் போட்டியிடுறாரு. உங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டுமே. இவங்க யாருங்க என்னை கட்சி விட்டு நீக்கிறதுக்கு? இவங்க யார் என்னை வந்து இணைக்கிறதுக்கு சொல்லுங்கள்? புரட்சித் தலைவருக்கு பிறகு அதிமுகவில் அதிகபட்ச விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டது, அதாவது புரட்சித் தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட போதும் சரி, இன்றைக்கு நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட இந்த விஷயம்தான் அதிக விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. என் மேலே அவர், அதாவது என்னை நீக்கியவர்கள் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறார்கள். அடிமட்ட தொண்டர்கள் அதை வந்து ஏற்றுக்கலை. இதை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது தைரியம் இருந்தால் இவர்கள் பொதுச்செயலர் தேர்தல் நடத்தட்டும். 7.5 மணி அளவில் தொடர்ந்து கட்சி உறுப்பினர்களோட பேசும் எல்லா தமிழ்நாடு முழுக்க இவங்க எல்லாங்க இன்னும் குவாட்டரும் கோழி பிரியாணியும் அந்த ஒரு தலைக்கு 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து கூட்டம் சேர்த்துறது தான் அரசியல் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எடுத்தீங்கன்னா 4ல் 1 புது வாக்காளர், 4 பேரில் 1 புது வாக்காளர், முதன்முறை வாக்காளர். ரெண்டாவது 25 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 3 பேரில் 1. அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி அமெரிக்காவில் வந்து எந்த அளவுக்கு அந்த டெக்னாலஜிஸ் வந்து வளர்ந்துக்கிட்டு போகுதோ அது மாதிரி வந்து இந்தியாவிலேயே நம்முடைய இளைஞர்களும் இப்போ இளம் பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியாவில் டெக்னாலஜியில் வந்து வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க இன்னும் அந்த வந்து கன்வென்ஷனல் மெத்தட்லேயே வந்து இருக்கிறாங்க. ஆகையினால் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 1.5 கோடி தொண்டர்களையும் இணைக்கிற ஒரு யுக்தியாக, ஏன் இன்னும் பொதுமக்களோடும் கூட அந்தந்த தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இந்த அரசாங்கம் வந்து செய்யலை,
அந்தந்த அமைச்சர்கள் துறை வாரியாக என்ன பிரச்சனைங்கிற வரைக்கும் இந்த இன்டராக்ஷன் ஒவ்வொரு வாரமும் தொடரும். அதே மாதிரி வலைதளங்கள் மூலமா மக்களை சென்று சேர போறேன்னு சொல்றது. அதே மாதிரி நீங்க திரு தினகரன் அவர்கள் சொன்னீங்களே, அவர் ஒரு 10,000 பேரை வந்து உருவாக்கி வச்சிருக்காருங்க. அவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அந்த எந்த அதிமுக செய்திகள் வந்தாலும் ஒரு 50 பேர் உள்ள போந்துருவாங்க. உள்ள போந்து டிடிவி அப்படிம்பாங்க, இல்லைன்னா டிடிவி த மாஸ் அப்படின்னா அவருக்காக அது அவர்கள் என்ன எழுதி கொடுத்துருக்குறாங்களோ அது வந்து ஒரு ஒரு பொருளாதார உதவிகள் செய்து ஒரு கூட்டத்தை வந்து அவர்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் புரட்சித் தலைவர் காலத்தில் அம்மா காலத்தில் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள் 100,000 பேர் என்னோட தொடர்பில் இருக்கிறாங்க. அவர்களது நலன் கருதி தான் இந்த இயக்கத்துக்கு இந்த ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை ஓபிஎஸ் சென்று சந்திக்க முயன்றார், ஆனால் அவரை சந்திக்கவில்லை. ஆனால் ஓபிஎஸ் ஒரு துணை முதலமைச்சரை சந்திக்காத நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேசிபியை சந்திக்கிறாங்க அப்படிங்கும்போது உடனடியாக இவர் வந்து பாஜகவில் இணையப் போகிறாரா அப்படிங்கிற பேச்சுக்கள். சார், என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருப்பேன். என்னை இந்த இயக்கத்தை விட்டு பிரிக்கிறதுக்கு எந்த சக்தியாலும் முடியாது. இப்ப அவ்வளவு சொல்றீங்க இல்லையா? இல்ல, ஒரு துணை முதலமைச்சரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரதம அமைச்சரை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்கிறாரு. அவர் சந்திப்பாரான்னு சொல்லி தெரியல. ஆனால் டிசம்பர் 9 ஜனவரி 17 ஒரு 10 லட்சம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை அழைத்து சென்னையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 2வது நூற்றாண்டு விழாவை நான் நடத்த போகிறேன், அதற்கு பிரதம அமைச்சரை நேரில் சந்திச்சு நான் வந்து அழைப்பேன். நான் அப்படின்னா நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கலை, இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் வந்து, ஏன்னா பாரத ரத்னா விருது வாங்கிய தலைவர் ஒரே தலைவர் புரட்சி தலைவர் தான் தமிழ்நாட்டில். எனக்கு தெரிஞ்சு கலைஞர் அவர்களுக்கு அது இன்னும் வந்து வழங்கப்படலை, அம்மா அவர்களுக்கு இன்னும் அது வழங்கப்படலை, திரு அண்ணாதுரை அவர்களுக்கும் அது வந்து வழங்கப்படலை, பெரியாருக்கும் வழங்கப்படலை. புரட்சி தலைவர் மட்டும்தான் அந்த பாரத ரத்னா விருது தமிழகத்திலிருந்து கிடைக்கப்பெற்றவர். அதே மாதிரி புரட்சி தலைவருக்கு வந்து பாராளுமன்றத்தில் வந்து சிலை வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலைவருக்கு ஒரு நாட்டினுடைய பிரதமர், அந்த பிரதமர் யாராக வேணாலும் இருக்கலாம், எந்த கட்சியை சேர்ந்தவராக வேணாலும் இருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருக்கக்கூடியவர் புரட்சி தலைவர் வந்து 2வது நூற்றாண்டு விழாவில் வந்து கலந்துக்கணும், அது தொண்டர்களது விருப்பம். இவர் சந்திக்க முடியலைன்னா கூட நான் சந்திப்பேன். நீங்கள் உங்கள் கைகள் சுத்தமாக, உங்கள் எண்ணங்கள் தெளிவாக, நீங்கள் நடந்து செல்கிற பாதை நேர்மையானதாக இருந்தால் யாரை வேணாலும் சந்திக்கலாம். நான் என்ன யாருக்காவது ஹெலிகாப்டர் கேட்டால் நான் நிர்மலா சீதாராமன்ட்ட போனேன்? இல்லை. திரு ஓபிஎஸ் என்ன இந்த நாட்டு தமிழ்நாட்டு நலன் கருதி போனாரா? அவர் சகோதரருக்கு வந்து ஒரு உதவி செய்தாங்க, அதை கூட பார்த்தீங்கன்னா அதை பகிரங்கப்படுத்தி அவர்களை வந்து இவர் கேவலப்படுத்திட்டார். தமிழக அரசியல் களத்தில் அடுத்து இன்னொரு தலைவர் உருவாகிறாரோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழுந்திருக்கிறது சர்க்கார் ஆடியோ லான்ச்சில் விஜய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சின் மூலமாக. அதாவது திரு விஜய் பேசினதெல்லாம் வந்துங்க, அவர் வந்து தன்னுடைய படத்துக்காக அவர் வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து குறைந்தபட்சம் திரு ரஜினிகாந்த் அவர்களாவது வந்து நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற அளவில் சொல்லியிருக்காரு. திரு கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. விஜய் வந்து இன்னும் 2 young. அவர் வந்து வேலாயுதம் படம் வந்தபோது அவர் வந்து அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை குறித்து நான் ஆளுங்கட்சிக்காரன் அப்படிங்கிற வசனத்தை எல்லாம் திரைப்படத்தில் வைத்தார். சார், நீங்கள் சினிமா வேற, ரியல் லைஃப் அப்படிங்கிறது வந்து வேற. சினிமாவில் வந்து 100 பேரை ஒரே ஆள் நின்று அடிக்கிறவங்க நேரில் வந்து அது மாதிரி வந்து அடிக்க முடியுமா? அதிமுகவிலேருந்து அதை சொல்கிறீங்களா? ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவிலிருந்து வந்தவர், ஜெயலலிதா அவர்கள் சினிமாவிலிருந்து வந்தவர். நான் அடுத்த ஸ்டெப்பு சொல்ல விடுங்க. புரட்சி தலைவர் அவர்கள் வந்து சினிமாவில் நடித்ததுக்காக அவர் வந்து இந்த இயக்கத்தை தோற்று வைக்கலை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கியத்துவம் வந்து பெறலை. அவர் வந்து தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஐக்கியப்படுத்திக்கிட்டார். உறுப்பினராக இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தார், சிறு சேமிப்பு குழுவினுடைய தலைவராக இருந்தார், ஒவ்வொரு தேர்தல்களிலும் சென்று பிரச்சாரம் செய்தார். பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு பாரதிய ஜனதாவின் உட்கட்சி விவகாரங்களையே விமர்சிக்கக்கூடிய ஒரு தலைவராக சுப்பிரமணிய சுவாமியை சொல்கிறாங்க. அதே போல் நீங்களும் அதிமுகவிற்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்களை சொல்கிறீங்கும் போது கேசி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் சுப்பிரமணிய சுவாமியா? அப்படி இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த வரம்புகள், எனக்குன்னு சில கொள்கைகள் வச்சுருக்கிறேன். அதாவது இந்த கட்சிக்குள்ள உள்கட்சி ஜனநாயகம் என்பது
புரட்சி தலைவர் உருவாக்கியது, அம்மா அவர்கள் உருவாக்கியது. என்னை உருவாக்கிய அந்த இரண்டு தலைவர்கள் அவர்களது எண்ணங்களை தான் நான் வந்து பிரதிபலிக்கிறேனே ஒழிய, நீங்கள் திரு நா சுப்பிரமணிய சாமியாக இருந்தால் தினம் ஒரு பெட்டிஷன் எடுத்துகிட்டு டிராஃபிக் ராமசாமிக்கு பதிலாக நானில் போய் நிற்கணும், நான் அந்த வேலைகளுக்கெல்லாம் வந்து போகிறதில்லையே. நான் என் கட்சியினுடைய தொண்டர்கள், அவர்களது உரிமைகள், அவர்களது நலன், இவ்வளவு தான். மற்ற யாரோடுமே என்னை வந்து ஒப்பிடாதீங்க, ஒரே கேசி பழனிசாமி தான். நன்றி நன்றி திரு கேசி பழனிசாமி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். உங்களுடைய தெளிவான, அதே நேரத்தில் ஓப்பன் புக் மாதிரி நிறைய கருத்துக்களை வெளிப்படையாக சொன்னீர்கள். மிக்க நன்றி. நன்றி.